வெல்கம் பேக் டு ஃபைனான்ஷியல் டைரி சேனல். நம்ம இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்ட் என்னன்னா, ரிச் டேட் புவர் டேட்டோட புக்கோட வந்து சம்மரியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நான் இந்த விஷயம் வந்து நிறைய வீடியோவில் இது வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் சொல்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம ரிச் டேட் புவர் டேட் வந்து எழுதின ஆத்தர் யாருன்னா ராபர்ட் கியோசாக்கி. இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் யாருக்கும் எஜுகேஷன் எடுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. இதுலேருந்து சில டாப்பிக்கை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். நம்பர் ஒன், அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். இதில் என்ன சொல்கிறேன்னா, ஆத்தர் அசட்டும் லைபிலிட்டிஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அசட்டு சொல்கிறது என்னன்னா நமக்கு பேக்கெட்டில் காசு போடுறது, லைபிலிட்டி சொல்கிறது நம்ம பேக்கெட்லேருந்து காசு எடுக்கிறது. இந்த கேஷ் ஃப்ளோ டயக்ராம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அசட்டு லைபிலிட்டின்னு நான் சொல்லி. இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசட்லேருந்து டைரெக்டாக இன்கமுக்கு போகிறது, லைக் இந்த அசட்லேருந்து உங்கள் பேக்கெட்டுக்கு காசு வருது, இதான அசட்டுன்னு சொல்கிறாரு. அப்புறம் லைபிலிட்டி என்னன்னா, உங்கள் வியாபாரமாக பாருங்கள், லைபிலிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக எக்ஸ்பென்ஸில் போகும். நீங்கள் காரு, வீடு இந்த மாதிரி உங்கள் கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் வந்து திங்ஸை நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து லைபிலிட்டியில் போகும். ஸோ இந்த டயக்ராமும் ரெண்டு டயக்ராமும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பேட்டர்ன். வாங்க நம்ம செகண்டு கேஷ் ஃப்ளோவை பார்க்கலாம். நம்ம புவர் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும், மிடில் கிளாஸ் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும், ரிச் ஆளுங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு வந்து புவர் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்கம் வந்து ஜாப்லேருந்து வரும், அது வந்தால் அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்பென்ஸு டேக்ஸஸ் இருக்கட்டும், வீடோட ரெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டு, கிளாத் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து புவர் கிளாஸோட வந்து பேட்டர்ன். மிடில் கிளாஸ் பேட்டர்னு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மிடில் கிளாஸ் பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க வந்து ஜாப்லேருந்து ஒரு இன்கம் வரும், அது வந்த அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வரும், எக்ஸ்பென்ஸு டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்க கிரெடிட் கார்டு அந்த மாதிரி நிறைய இது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய லைபிலிட்டி வந்து அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. எஜுகேஷன் லோனு, ஹோம் லோனு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து லைபிலிட்டி வாங்கியிருப்பாங்க. இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து ஒரு மிடில் கிளாஸோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்னு. இதை வந்து ரிச் கிளாஸோட பேட்டர்னு நம்ம பார்க்கலாம். ரிச் பீப்புளோட எப்படி இருக்கணும் பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அசட்லேருந்து ஒன்று இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பென்ஸை வந்து அவங்க வந்து கம்மியாக பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அவங்க வந்து கம்மியாக இருக்கும். இந்த அசட்லேருந்து இன்கம் ஆகிறது என்னென்னா, அவங்ககிட்ட நிறைய அசட் இருக்கும், அதுலேருந்து வந்து இன்கம் வரும். அவங்க வந்து வாடகைக்கு வந்து கடை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து டிவிடெண்ட் கிடைக்கும், இல்லைனா அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்கமும் வரும். அது வந்தனால அவருக்கு என்ன, அவங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாகவும் எக்ஸ்பென்ஸு கம்மியாக இருக்கும். நார்மல் பீப்புள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆனோன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எக்ஸ்பென்ஸை வந்து கூட கூட வந்து அவங்க செத்துட்டு போவாங்க. ஆனால் ரிச் பர்சன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இன்கம் கூடுனா கூட அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதே லெவலில் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஆத்தர் ஒரு வீடு வாங்குறது எப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரிச் டேட் வந்து ஒரு ஹவுஸ் வாங்குறது, ஹோம் வாங்குறது என்ன திங்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி புவர் டேட் வந்து ஹோம் வாங்குறது என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு இந்த பேட்டர்ன் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புவர் டேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு வந்து அசட்டுன்னு சொல்கிறாரு. அதே வந்து ரிச் டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீடு வாங்குறது அது வந்து லைபிலிட்டின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது டிஃப்ரெண்ட் வந்து இந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கிலேருந்து நாங்கள் உங்களுக்கு காட்டினாங்க. அதே மாதிரி வந்து வாங்க இப்போ வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். நம்ம ரிச் டேட்டோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, புவர் டேட்டோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புவர் டேட்டு ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இங்கே ஸ்க்ரீனில் இருக்க புவர் டேட்டோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து இன்கம் வந்தோடனே அவங்களோட எக்ஸ்பென்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு லைபிலிட்டி சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், அசட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதான வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட்டான புவர் டேட்டோடது. இதே வந்து ரிச் டேட்டோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும், அசட் வந்து அதிகமாக இருக்கும், லைபிலிட்டி சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ இந்த புக்கு மூலியமாக வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னும் இந்த மாதிரி வந்து நாலேஜ் எடுத்துக்கணும்னா என்னோடய வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் வந்து எல்லா வீடியோலாம் வந்து வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது என்ன இதுன்னா, இது வந்து இது இல்லாதனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க. வேணும்னா நீங்கள் வந்து இந்த புக்கு வந்து நான் வந்து பர்சனலாக வந்து ரெஃபர் பண்ணுறேன். இந்த புக்கு வந்து வாங்கி படிங்க. ஏன்னா இந்த புக்கு படித்தனால எனக்கும் வந்து நிறைய நாலேஜ் வந்து இந்த புக்கு மூலமா கிடைச்சிது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.